பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமரின் நிருபம் 3:23-24 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு வரவேண்டிய தண்டனையை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காகவே சிந்தினார். இந்த பைபிள் சொல்லுகிறது, அவர் சிந்தின இரத்தத்தில் மீட்பு இருக்கிறது, அவர் சிந்தின இரத்தத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:9, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு சிந்தின இரத்தத்தில் ஒரே ஒரு துளி உங்கள் மேலே விழும் என்று சொன்னார். உங்களுடைய பாவம் எவ்வளவு கொடியதாயிருந்தாலும் எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என் அன்பு என்னுடைய பிள்ளையே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவ கரையை போக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் நீங்கள் கழுவ ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு வாலிபனே, வாலிப சகோதரியே, இயேசுவுக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க, நீதிமானாய் வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலுடைய இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் நீர் நீதிமானாக மாற்று சுவாமி. என்னென்ன பாவ கரை படிந்து இருப்பார்களோ கல்வாரி சிலுவை அண்டை ஓடி வருவார்களாக. ஆண்டவரே, இந்த பாவத்தில் ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை நீதிமானாய் மாற்றும். இருக்கிற காலம் முழுவதும் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழக்கூடிய கிருபைகளை கொடுத்தருளும். ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.